2017ல சுரேஷ் அங்கயா அப்படிங்கற டைரக்டர் டைரக்ஷன்ல தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு கிடாயின் கர்ணமணி இந்த படத்தை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன திடீர்னு தமிழ் படம் பக்கம் திரும்பிட்டு அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். பட் நம்ம சேனல் ஆரம்பத்துல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், இது திடீர்னு இல்ல, முன்னாடி இப்படிதான் போட்டு இருந்தோம். கடைசியா வந்து இந்த சீரீஸ்ல வாக் வாட்டர் கட்டிங் அந்த படத்தை பத்தி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ 2-3 மாசம் போது தொடர்ந்து ஹாலிவுட் அப்புறம் மலையாளம் அப்படியே போயாச்சு. நம்மளும் தியேட்டர் எப்போ திறப்போம் அப்போ திறப்போம் பார்த்துட்டே இருந்தோம், திறக்கிற மாதிரி தெரியல. பொன்மகள் வந்தால் அமேசான் பிரைம் ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டேவே அந்த படத்தை பத்தி ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி பழையபடி இந்த மலையாளம் தெலுங்கு கன்னடா அப்படியே போயாச்சு. தொடர்ந்து வேற மொழி படம் பார்த்துட்டு சடனாக ஒரு தமிழ் படம் பார்க்கும்போது அவங்க பேசுகிற தமிழ் கூட வேற ஏதோ ஒரு மொழி மாதிரி தான் கேட்குது. ஸோ அதனால ஓவராக தொடர்ந்து மித்த லாங்குவேஜ் படங்களே பார்க்காம அப்பப்போ ஒரு பிரேக் எடுத்து தமிழில் உள்ள நல்ல படங்களையும் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக விட்டு போன அதே சீரீஸை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சீரீஸில் மினிமம் வாரத்துக்கு ஒரு தமிழ் படமாக வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஹே காய்ஸ், திஸ் இஸ் விசாயித்தன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஐ திங் சினிமாஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப், பிடிக்கலனா ஒரு தம்ஸ் டவுன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிடாயின் கருணைமணி இந்த படத்தோட ஒன்லைனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிற தன்னோட பேரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கோயிலுக்கு வந்து கிடாய் வெட்டுறதா நேர்ந்துக்கிட்ட ஒரு பாட்டி, அதே மாதிரி அந்த பேரனுக்கு கல்யாணம் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஊரில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு கிளம்புறாங்க. அந்த கிடாயை வெட்ட போகிற வழியில் ஒரு சின்ன அசம்பாவிதம், அந்த அசம்பாவிதத்தினால அவங்க என்னென்ன பிரச்சனைலாம் சந்திச்சாங்க, அவங்க போன வேலை முடிஞ்சா இல்லையா, கடைசியில் அவங்க அந்த பிரச்சனைலேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ரியலாக அதே சமயத்தில் ரொம்பவே சூப்பராக காமிச்ச ஒரு படம் தான் இந்த ஒரு கிடாயின் கருணைமணி. இந்த படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக பட்டது கண்டிப்பாக இந்த படத்தோட கதை தான். இன்னும் எத்தனை வருஷம் சென்று பார்த்தாலும் சலிக்காத ஒரு கதை. பட் அதுக்கு கதையில் வர அந்த ஃபங்க்ஷன்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கணும். உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி நிகழ்வுகளை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் எத்தனை வருஷம் சென்றாலும், ஏன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இப்போ பெருசாக நடக்கிறது இல்லை. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கே அது நல்லா தெரியும். உங்களோட சின்ன வயசில் கூட நீங்களே கூட இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்னால் சில ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அதாவது ஊரோட சேர்ந்து கிடாய் வெட்ட கிளம்பி ஏதாவது ஒரு ஊருக்கு ஒதுக்கு போகிறமாவோ இல்லை 4-5 ஊர் தள்ளி உள்ள ஏதோ ஒரு கோயிலுக்கு கிடாய் வெட்ட அந்த மாதிரி லாரியில் கிளம்பி இல்லை லாரி வேன் எதுலையாக கிளம்பி கண்டிப்பாக போயிருப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மேக்ஸிமம் பேருக்கு இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பட் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி இனிமேல் வர காலகட்டத்தில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, அது நமக்கே நல்லா தெரியும். இனிமேல் வர போகிற ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து அதை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வேணால் இந்த அதாவது அவங்க இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதனால அவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம். சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு பிடிக்காமல் போகலாம். பட் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்காது அப்படிங்கும்போது இந்த மாதிரி படங்களை ஃபியூச்சரில் எப்போ பார்த்தாலுமே ஆல்ரெடி நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த ஃபங்க்ஷன்லாம், நீங்கள் சின்ன வயசில் போன இதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய உதவியாகவே இருக்கும். அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸ் ரூம்னு எடுத்துக்கிட்டாலே அந்த கிளாஸ் ரூமில் 30 பேர் இருந்தாலும் 30 பேரும் 30 விதமாக இருப்பான். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான திறமைகள் இருக்கும், தனித்துவமாக அதாவது ஒவ்வொருத்தரும் தனித்துவமாக ஏதோ ஒன்றில் சிறந்தவனாக இருப்பான் அப்படிங்கும்போது அதாவது அந்த 30 பேருக்கே அப்படிங்கும்போது ஒரு கிராமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த கிராமத்தில் எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கும், அதாவது ஒரு சில கேரக்டர் அந்த கிராம மக்கள் எல்லாருமே காமெடியாக தான் பார்ப்பாங்க, ஒரு சில கேரக்டருக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கும் அந்த கிராமத்தில், இன்னும் ஒரு சில கேரக்டர் சும்மா அந்த வெட்டித்தனமாக வாய் பேசிட்டு வெட்டி இந்த விஐபிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அதாவது ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டால் கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு தெரியும், உங்கள் கிராமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எந்த மாதிரி தனித்துவமான நிறையா கேரக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே அந்த படத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஒரு 2 கேரக்டர் தெரியும், கரிசோர் திங்கிறதுக்குன்னு தெரியும், எங்கே கரிசோர் போடாங்க கிளம்பி போயிடுவானுங்க, வெக்கமேலாம் போயிடுவானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி கரிசோரா வரேன் அப்படிங்கிற அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா கேரக்டர்ஸ் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க, அது எல்லாத்தையுமே திரும்ப நினைவுக்கு கொண்டு வரும் இந்த படம். விதார்த் தமிழ் சினிமாவில் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆக்டர் அப்படின்னு கருதப்படுறவங்களில் இவரும் ஒருத்தர் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதுக்கான காரணம் இவரோட வே ஆஃப் ஸ்கிரிப்ட் செலக்ஷன் இருக்கு இல்லையா, எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த படம், அதுக்கப்புறம் குற்றமே தண்ணி, அதுக்கப்புறம் குரங்கு பொம்மை, இந்த மாதிரி இவரோட ஒவ்வொரு படங்கள் வந்து தனித்துவமாக இவர் மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருப்பார். அதை நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இவரை தாண்டி ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு புது கதை அதாவது புது சொந்த அதான் இந்த மாதிரி கதைலாம் நம்ம கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு புதுசாக தான் இருக்கும். இந்த மாதிரி புது புது நல்ல கதையில சூஸ் பண்ணி நடிப்பது அதுக்கான எக்ஸாம்பிளாக தான் அந்த 3 படப்பேரையும் சொன்னேன். இந்த படத்தில் அவரோட ஆக்டிங் மட்டும்தான் நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. ஏன்னா அவரோட ஆக்டிங் மட்டும் நல்லா இருந்தால் இந்த அளவுக்கு இந்த படத்தை ரசிச்சிருக்க முடியாது. எல்லாரோட ஆக்டிங்குமே அவ்வளோ யதார்த்தமாக இருக்குது, அதனால தான் இந்த படம் இவ்வளோ ஒரு யதார்த்தமான படமாக அமைஞ்சிருக்கு. அண்ட் நான் இங்கே தெளிவாக சொல்லிடுறேன், இந்த படத்தில் கமர்ஷியல் படத்துக்குரிய எந்த ஒரு எலிமெண்ட்டுமே அவங்க ஆட் பண்ணவே இல்லை. ஸோ கமர்ஷியல் படத்தை விரும்பி பார்க்குற யாருமே இந்த படத்தை பார்த்துட வேணாம், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். அதை தாண்டி யாரா அந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் தொடர்ந்து வேறு மொழி படமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தமிழ் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா தியேட்டர்ஸும் ஓப்பன் பண்ணல, புது படங்களும் இந்த மாதிரி பொன்மகள் வந்தால் இப்போ தான் வந்திருக்கு, இந்த மாதிரி எப்போயோ ஒரு படங்கள் தான் வருது, அதனால் தமிழ் படம் ஏதாவது நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம தொடர்ந்து வேறு மொழி படங்களாக பார்த்துட்டு வருது, அந்தந்த ஊரோட சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி அது எல்லாமே நமக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல, பட் தொடர்ந்து நம்மளால் அதே சாப்பிட்டுட்டே வர முடியாது இல்லையா, கண்டிப்பாக அப்பப்போ நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடணும், அப்போ தான் நம்ம ஹெல்த்தும் நல்லா இருக்கும். அதே சமயம்
சமயத்தில் என்னதான் நம்ம வகை வகையாக சாப்பாடு சாப்பிட்டாலுமே நம்ம ஊரில் உள்ள கஞ்சியும் பச்சை மிளகாயும் கொடுக்குற அந்த டேஸ்ட்டு எந்த ஒரு சாப்பாடும் கொடுத்துட முடியாது. அதே தான் நம்ம ஊர் படங்கள் பார்க்கும்போது கிடைக்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்து நீ ஹாலிவுட்டாக இருந்தாலும் சரி இல்லை எந்த இண்டஸ்ட்ரி படமாக இருந்தாலும் சரி நல்ல படங்கள் நம்ம ரசிப்போம் அந்த இண்டஸ்ட்ரியில் நான் இல்லைன்னு சொல்ல, பட் தமிழ் படம் கொடுக்குற அந்த ஒரு ஃபீலிங்கை அது வந்து தமிழர்களுக்கு தமிழ் படம் கொடுக்குற அந்த ஃபீலிங்கை எந்த படமும் கொடுத்துறாது. அதே மாதிரி தான் அந்தந்த மக்களுக்கு அவங்களோட படங்கள் கொடுக்குற அந்த ஃபீலிங்கை எந்த மித்த இண்டஸ்ட்ரியும் கொடுத்துட முடியாது. அதுக்காகவே இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் இந்த படம் எந்த அளவு நல்லா இருக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லிடுறேன். எனக்கு கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் நானும் ஒரு சில கமர்ஷியல் படங்களை ரிப்பீட்டாக பார்ப்பேன். அது காரணம் அந்த படங்கள் வந்து ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரியும் இருக்கும், அதே சமயத்தில் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது, ஒரு என்டர்டெய்னிங்காக நம்மளை வச்சிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தில் வந்து பெருசாக கருத்துன்னு எதுவும் இல்லாட்டியும் ஒரு பெரிய காவியம்னு எதுவும் இல்லாட்டியும், பட் அந்த படத்தில் வந்து போர் அடிக்காமல் வச்சுருப்பாங்க. அதே சமயத்தில் ஓவர் பில்டப்பும் இருக்காது, கமர்ஷியல் ஃபிலிம் தான், பட் போர் அடிக்காமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்க வைக்கிற ஒரு சில படங்கள் இருக்குது. அதெல்லாம் எதுக்கு சமம் அப்படின்னா நம்ம நான்வெஜ் சாப்பிட்றோம் இல்லையா, எப்போயோ ஒரு தடவை ஒரு ஏதாவது ஒரு வகையான நான்வெஜ்ஜை மட்டும் வச்சு சாப்பிட்டா அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அது வந்து நம்ம உடம்புக்கு பெருசாக தீங்க விளைவிக்காது. அந்த அதாவது நான் ரசித்து பார்ப்பேன்னு சொல்கிறேன் இல்லையா சில கமர்ஷியல் ஃபிலிம்ஸ், அதெல்லாம் வந்து அதுக்கு சமம். பட் இன்னும் நிறையா அதை தாண்டி நிறையா கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்லாம் வந்து ஓவர் டோஸ் ஆகிடும். அதெல்லாம் எதுக்கு சமம் அப்படின்னா ஒரே நேரத்தில் இருக்கிற எல்லா வகையான நான்வெஜ்ஜையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டா அதோட பலன் எப்படி இருக்குமோ, அதாவது தனித்தனியாக சாப்பிடும்போது கண்டிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்கும், எப்போ ஒரு தடவை சாப்பிடும்போது கொஞ்சமாக எடுத்துக்கும் போது கண்டிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்கும், பட் மொத்தமாக இது பண்ணும்போது அது ஓவராக ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி தான் இப்போ வர மேக்ஸிமம் ஆஃப் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அதுதான், கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை ஓவராக ஆட் பண்ணி விட்ருவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட அதாவது அந்த ஒரு ஹீரோவோட ஃபேன்ஸையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ரசிகர்களை மட்டும்தான் அது திருப்திப்படுத்துமே தவிர பரவலான ஆடியன்ஸை கண்டிப்பாக அதால் திருப்திப்படுத்த முடியாது. அதே கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இல்லாத இந்த மாதிரி படங்கள்லாம் எதுக்கு சமம் அப்படின்னா வெஜ்ஜு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி, அதாவது ஒரு வாழை இலையை போட்டு நாலு வகை கூட்டை வச்சு இந்த வெஜ்ஜு சாப்பாடு சாப்பிடுவோம் இல்லையா, இது வந்து பெருசாக அதாவது நான்வெஜ்ஜை கம்பேர் பண்ணும்போது இதில் பெரிய டேஸ்ட் இல்லாட்டியுமே இது வந்து குறை சொல்லிக்கிற அளவு இருக்காது, கண்டிப்பாக ஒரு நல்ல திருப்தியே கொடுக்கும். அதே தாண்டி ஒரு சில சமயம் அந்த சாம்பார் சாப்பாடுலாம் சாப்பிடும்போது ரொம்ப நேரத்துக்கு அந்த சாப்பாடோட டேஸ்ட் நம்ம தொண்டைக்குள்ளே நிற்கும், நிறையா பேர் சொல்லுவாங்க அந்த டேஸ்ட் எனக்கு என்ன இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த படம் பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாளைக்காவது ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளே இருக்கும். இது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இப்போ இந்த ஒரு சின்ன கம்பேரிசன் சொன்னேன். நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு ரெண்டு நாளைக்காவது ஒரு நல்ல படம் பார்த்து அந்த திருப்தி உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கிடச்சிச்சு, அந்த படம் பார்த்து எல்லாருமே படம் நல்லா இருக்கும் தான் சொன்னாங்க. பட் எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தாங்க, அதாவது நிறையா பேருக்கு இப்படி ஒரு படம் வந்ததே தெரியாது, அது அதை வந்து நம்ம அவங்கள குறை சொல்ல முடியாது. ஏன்னா 2015 அப்புறமா நிறைய லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, அது நல்ல விஷயம் தான், அது வர்றது தான் வந்து ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன்னே சொல்லலாம். பட் அந்த மாதிரி வர்ற நிறையா லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸில் ஒரு சில படங்கள் இந்த மாதிரி ஒரு சில படங்களை தாண்டி மித்த படங்கள் வந்து பெருசாக ஒரு நல்ல கதையோ, ஏன்னா லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல மேக்கிங்கும் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் சக்ஸஸ் ஆகும். மார்க்கெட்டில் உள்ள ஒரு பெரிய ஹீரோக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா அவரோட படங்கள் வந்து நம்மளே நிறையா படங்கள் பார்த்துருப்போம். இப்போ மார்க்கெட்டில் உள்ள பெரிய ஹீரோக்களோட ஒரு சில படங்கள் வந்து நமக்கே தெரியும், அந்த ஈவன் அந்த ஃபேன் அந்த ஹீரோவோட ரசிகர்களுக்கே தெரியும் இந்த படம் வந்து அவ்வளோ ஒர்த்து இல்லை, ஏன்னா கதை வயசும் அந்த மேக்கிங் வயசும் அந்த படம் உண்மையிலே அவ்வளோ ஒர்த்தாக இருந்திருக்காது. பட் அந்த ஒரு ஹீரோ இருக்காரு அப்படிங்கிறதுக்காண்டியே அந்த ஹீரோட ஃபேன்ஸ் ரிப்பீட்டாக திரும்ப திரும்ப தியேட்டருக்கு போயிருப்பாங்க, ஈஸியாகவே அந்த படங்களுக்குலாம் ஓப்பனிங் அவ்வளோ கிராண்டாகவே கிடச்சிரும். அது வந்து கதை நல்லா இல்லாட்டியும் அந்த படம் மேக்கிங் நல்லா இல்லை கதை நல்லா இல்லையா அந்த படத்தில் ஏகப்பட்ட குறை இருந்தாலுமே அந்த ஹீரோக்காண்டியே ஒரு பெரிய ஓப்பனிங் கிடச்சிரும், ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. பட் இந்த மாதிரி படங்களுக்கு கதை தான் கண்டிப்பாக முக்கியம், கதையும் மேக்கிங் தான் முக்கியம். ஏன்னா இந்த படம் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மார்க்கெட்டிங் அதாவது இந்த படத்தில் இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லி மார்க்கெட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த படத்தில் ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல மேக்கிங்கும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு தனி ரெகக்னேஷன் நம்ம ஆடியன்ஸ் கொடுத்துருவாங்க. அதை நம்மளே பல படங்களை பார்த்துருப்போம், ரொம்ப லோ பட்ஜெட் ஃபிலிமாக இருக்கும் இல்லைன்னா பெரிய மார்க்கெட் இல்லாத ஒரு ஹீரோ நடிச்சிருப்பாரு, பட் அந்த படத்தோட கதையும் அந்த படத்தோட மேக்கிங் அவ்வளோ சூப்பராக இருந்தனால நிறைய படங்கள் அந்த மாதிரி ஒரு தனி ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு, அதை நம்ம பல பேர் பார்த்துருக்கோம். பட் இந்த படம் நல்ல படமாக இருந்தாலுமே வந்த டயத்தில் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ கிடைச்சாலுமே இன்னும் நிறையா பேருக்கு வந்து அதெல்லாம் சொல்லிட்டு இல்லையா இந்த படத்துக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இல்லை, இன்னும் நிறையா பேருக்கு இந்த மாதிரி ஒரு படம் இருக்கிறதே கூட தெரியாமல் இருக்கலாம். இப்போ நான் அந்த வீடியோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் அதுதான், இந்த வீடியோ பார்க்குற 10-ல் 2 பேருக்காவது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் கண்டிப்பாக இப்படி ஒரு படம் இருக்கிறதே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சு அவங்க போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவே எனக்கு போதும், அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்திலே கூட ஒரு டைலாக் வரும், கோயிலுக்கு போகிறேன் ஆரம்பிச்சு கோர்ட்டில் வந்து நிற்கிறீங்களா அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம், இதான் இந்த மொத்த படம்னே சொல்லலாம். பட் அதுக்குள்ளே நம்ம மண்வாசம் மாறாமல் பல எலிமெண்ட்ஸ் இந்த படத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. மண்வாசனை மாறாமல் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களோட பேச்சு அதான் அந்த பாஷை அதோட அவங்களோட பழக்க வழக்கம் அது எல்லாமே வந்து நம்ம மண் சார்ந்த விஷயங்களாக இருக்கிறனால கண்டிப்பாக தமிழ் மக்களால் அட்லீஸ்ட் மித்த ஆடியன்ஸுக்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் நம்ம ஆளுங்களுக்கு வந்து இது ஆல்ரெடி பார்த்து அதாவது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயமா இருந்தாலுமே கண்டிப்பாக ரசிச்சு பார்க்குற ஒரு படமாக தான் இருக்கும். ஓகே நான் ஒத்துக்கிறேன், ஃபஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணால் செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன லேக்னஸ் இருக்க தான் செய்யுது, பட் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறது இது இப்படியே இருக்கிறது தான் என்ன கேட்டால் நல்லது
நல்லதுன்னு சொல்லுவேன். அந்த லேக்னஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஆர்டிஃபிஷியலா எந்த ஒரு எலிமெண்ட்டும் ஆட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த முடிவு தான் இந்த படம் இவ்வளவு ஒரு யதார்த்தமான படமா வந்திருக்கிறதுக்கான காரணம். இந்த படத்துல சின்ன சின்ன குறைகள் இருக்கதான் செய்தா இல்லைன்னு சொல்ல, பட் ஓவரால் படமா பார்க்கும்போது அந்த சின்ன குறைகள்லாம் இன்னும் சின்ன குறைகளாக தான் தெரியுதே தவிர பெரிய ஒரு மேஜர் குறையா அது வந்து எனக்கு படல. அதனால கண்டிப்பா அதாவது நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு ஒரு சின்ன ஆர்டிஃபிஷியல்னஸ் சில பேருக்கு தெரியலாம், பட் அதெல்லாம் வந்து ஓவரால் படமா பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பா அதெல்லாம் நம்மளால ஒன்றும் அவாய்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறீங்க, கண்டிப்பா 4.2/5 கொடுப்பேன். இந்த குவாரண்டைன்ல ஃபேமிலியோட உட்காந்து நீங்க என்ஜாய் பண்ணி பாக்குறதுக்கு எல்லா வகையிலும் சரியான ஒரு படம் தான் இந்த ஒரு கிடாயின் கர்ணிமனு. செக் பண்ணி பாருங்க.